தமிழ்நாட்டு மக்கள் மேல காலகாலமாக திணிக்கப்பட்ட சூத்திர இழிவு நீங்க களமாடிய தந்தை பெரியார் மானமும் அறிவும் மனிதர் கழகுன்னு தமிழ் சமூகத்தில் நிறுவிய தந்தை பெரியாரோட பிறந்த தினத்தன்னைக்கு ஒரு பரப்புரை இயக்கத்தை கோவையில் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து துவங்குகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதன்மையான கட்சிகள் போல நாங்களும் ஒன்றிய அரசு பதவி விலகணும்னு சொல்கிறோம். இந்த பரப்புரை இயக்கம் 17லேருந்து 28 வரைக்கும் நடக்குதுன்னா 20ஆம் தேதி மிக முக்கியமான கட்சிகள் எல்லாம் வந்து மோடி அரசை கண்டித்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த நிகழ்ச்சியில் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் மோடி அரசு ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு, அந்த அரசு பதவி விலகணுன்ற கோரிக்கையோடு கலந்துக்கிறோம். அதே மாதிரி 27ஆம் தேதி விவசாயிகளுக்கு ஆதரவான அகில இந்திய வேலை நிறுத்தத்துலேயும் கம்யூனிஸ்ட் கட்சி கலந்துக்குது. இது போக தமிழ்நாட்டில் சிபிஎம் சிபிஐ போன்றவங்க திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மக்கள் சார்பு எதிர்கட்சி, அதற்கான செயல்பாடு தேவைன்னு கருதுகிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சி எதிர்கட்சியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு செயல்படணும்னு விரும்புகிறோம். திமுகவினுடைய புதிய அரசினுடைய மு க ஸ்டாலினுடைய சில நடவடிக்கைகள் நம்பிக்கை தருவதாக இருந்தாலும் போக போக பெரிய ஏமாற்றம் கிடைக்குது. நீட் வந்து இன்னும் தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைப்பது நிற்கலை. இது வரைக்கும் திமுக அரசு வந்த பிறகு 3 பேர் மாணவர்கள் இறந்துட்டாங்க. ரொம்ப சோகமானது. கருணாநிதி என்ற ஒரு தந்தையின் மகள் கனிமொழி, அவங்களும் வந்து இந்த நீட் தேர்வை ஒட்டி இறந்துருக்காங்க. அதே மாதிரி பதவிக்கு வருவதற்கு முன்பு மு க ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் 3 பேருமே டாஸ்மாக் கடைகளை மூடிவிடுவோன்னாங்க. இப்போ பதவிக்கு வந்த பிறகு செந்தில் பாலாஜி 35,000 கோடி டாஸ்மாக்லேருந்து தான் வருமானம் வருதுன்னு இன்னைக்கு சொல்கிறாரு. கொடுத்த வாக்குறுதிகளில் மையமான வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றலை. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து 77 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. காலி பணியிடங்கள் 3 லட்சம் இருக்குன்னாங்க. அரசு காலி பணியிடங்கள் அதை நிறைவேற்றலை, இது வரைக்கும் நிரப்பலை. புதிதாக வந்து 2 லட்சம் வேலைவாய்ப்பு உருவாக்குறேன்னாங்க, இல்லை. முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக தமிழ்நாட்டை மாற்றணும்னாங்க. ஆனால் ஃபோர்டு வந்து தமிழ்நாட்டை விட்டு ஓடி போயிடுவேன்னு சொல்கிறான். அப்போது முதலீட்டாளர்களுக்கு முதல் முகவரி, ரத்தத்தை வியர்வையை வாழ்க்கையை முதலீடு செய்த உழைக்கும் மக்களுக்கு என்னன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அப்போ இந்த கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டியிருக்கு. வாக்குறுதிகளை நிறைவேற்ற சொல்லி திமுக அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ரொம்ப நாளைக்கு ட்ரெய்லர் மெயின் பிக்சர் வரலன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படின்னா அந்த காலம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறோம். அதனால் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னு சொல்லியும் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு தேவையான அடிப்படையான கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு சொல்லியும் வலியுறுத்தி பெரியார் பிறந்த தினத்தன்று செப்டம்பர் 17 கோவையில் துவங்கி ஈரோடு, நாமக்கல், சேலம், திருவண்ணாமலை, திருச்சி, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் வந்து பன்னாட்டு மூலதனத்தினுடைய கொத்தடிமை கூடாரமாக இருக்கிற திருப்பெரும்புதூரில் இந்த நாடு வந்து மக்களுக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் என்று தன் உயிரை தந்த பகத்சிங்கோட பிறந்த தினமான செப்டம்பர் 28 இந்த பரப்புரை இயக்கத்தை நிறைவு செய்கிறோம். இந்த கோரிக்கையை நிச்சயமாக, இந்த எல்லா கோரிக்கைகளையும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பறந்து விரிந்த முறையில் எடுத்து செல்வதற்கு இந்த பரப்புரை இயக்கம் உதவும். தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த பரப்புரை இயக்கம் அவர்களுடைய நல்வாழ்க்கையை தேடிக்கொள்வதற்கு உதவுன்ற நம்பிக்கையோடு இந்த பரப்புரை பயணத்தில் ஈடுபட்டுருவோம். ஆட்சி இல்லை, திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகளை இவ்வளோ நாளில் செய்வோம், அவ்வளோ நாளில் செய்வோம்லாம் சொல்லலை.
தேர்தல் வாக்குறுதிகளில் வந்து நாங்கள் செய்கிறோம்னு தான் சொன்னாங்க. அப்போ எதிர்கட்சியோட வேலை என்னென்னா, மக்கள் சார்பாக வந்து மக்களுக்கான கோரிக்கைகளை கேட்கணும். இப்போ டீசல் விலை குறைக்கலன்னாரு, குறைக்கல. இப்போ கேஸ் மானியம் 100 ரூபா மாதத்துக்கு தரேன்னாரு, இது வரைக்கும் தரல. இது மாதிரி பெண்களுக்கு வந்து வேறுபாடே இல்லாமல் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கு 1000 ரூபா தரேன்னாரு. அதுக்கு பேர் வந்து ரொம்ப கௌரவமாக உரிமை தொகைன்னு சொன்னார், இது வரைக்கும் தரல. வேலை வாய்ப்புகளை சொன்னபடி உருவாக்கலை. அப்போ எதிர்கட்சின்னு கேள்வி கேட்கணும். அப்போ கேள்வி கேட்டால் தான் வந்து விஷயங்கள் நடக்கும். தானாக எல்லாம் வந்து நடக்கிறதுன்றது சமூகத்தில் ஒருபோதும் நடந்ததில்லை. அப்போ அது 3 மாதமா 5 மாதமானு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கருதுகிறோம். கோரிக்கை சரியா இல்லையான்றது முக்கியமானது. இல்லை, நாங்கள் திமுக வந்து அண்ணா திமுகவை அணுகிற அதே அளவுகோலில் அணுக விரும்பல. நிச்சயமாக வந்து இந்த அரசு வந்து அண்ணா திமுகவினுடைய ஊழல் அரசு, அடிமை அரசிலிருந்து மாறுபட்டுருக்கு. மத்திய ஒன்றிய அரசை வந்து திமுக அரசு எதிர்க்கும் போது ஆதரிப்போம். ஆனால் 70 விடுதலை. இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் 10 வருடத்துக்கு மேலே சிறையில் இருப்பவர்களை விடுவிப்பதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்குன்றாங்க, கவர்னருக்கு அதிகாரம் இருக்குன்றாங்க. கவர்னர் வந்து மாநில அரசாங்கத்தோட பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டிய ஆள். இன்னும் 70 விடுதலைக்கு போதுமான முயற்சி எடுக்கலை அப்படின்ற போது ஏன் எடுக்கலன்னு கேட்டுதான் ஆகணும். இல்லைண்ணா, அதாவது இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் திமுகவினுடைய கூட்டாளிகள். அப்போ அவங்க வந்து எதிர்கட்சியாக செயல்படுவது அவங்களுக்கு ரொம்ப சங்கடம். உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு, அதனால அவங்களால வந்து எதிர்கட்சியாக செயல்பட முடியாது. எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு மக்கள் சார்பு எதிர்கட்சியாக செயல்படுவதுன்றதே எங்களுடைய திட்டபூர்வமான கடமையாக வச்சிருக்கோம். அதனால நாங்கள் அந்த கோரிக்கையை வைக்கிறோம். திமுக அரசை வந்து மக்களுக்கு விரோதமாக போகும்போதெல்லாம் அதை எதிர்ப்பதுன்றது தான் எங்களுடைய கொள்கையாக வச்சுருக்கோம். நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக, மக்கள் சார்பு எதிர்கட்சியாக செயல்படுவதுன்றதை கொள்கை முடிவாக வைத்திருக்கிறோம். மாதம் 26,000 ரூபா குறைந்தபட்ச சம்பளம் அப்படின்றது ஜனங்களுக்கு வேணும்னு சொல்கிறோம். அப்புறம் வாரத்தில் 5 நாள் வேலை வேணுன்றோம். அப்புறம் 1 நாளில் 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை இருக்கக்கூடாதுன்றோம். இப்போ திமுக அரசு செஞ்சுருக்கிறதுல ஒரு விஷயம், பெண்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து உட்காருவதற்கு இருக்கை வேணும்னாங்க, ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இன்னொரு விஷயத்த செய்யுங்க, அனைத்து துறையில் வேலை பார்க்குற, அனைத்து வகை வேலை பார்க்குற பெண்களுக்கும் மாதவிடாய் காலத்தில் வந்து 2 நாள் வந்து சம்பளத்தோட கூடிய விடுப்பு கொடுன்னு சொல்கிறோம். இப்போ இது மாதிரி கோரிக்கைகளை எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் வேண்டியிருக்குன்ற மக்கள் சார்பு கோரிக்கைகளை. இல்லை, இப்போ இதில் மொத்தமாக செய்கிறது, பாதி பாதியாக செய்கிறதுன்றது இல்லை. இப்போ இப்போ இல்லை, நிதிநிலை வந்து தெரியாதவர் மு க ஸ்டாலின்னு நாங்கள் கருதுகிறார். பழனிவேல்ராஜனோ மு க ஸ்டாலினோ விவரம் இல்லாதவர்கள் அரசியலுக்கு வந்து கற்றுக்குட்டிகள் இல்லை. வாக்குறுதி கொடுக்கும்போது தெரியும். கருணாநிதி கூட வந்து நிலம் சம்மந்தமான வாக்குறுதி தந்தார். அப்புறம் என்ன சொன்னார்னா, கடைசியில் மனம் இருக்கிறது நிலம் இல்லை, ஜெயலலிதா வந்து ஏமாத்திட்டாங்கன்னாரு. இப்போது என்ன சொன்னாலும் அரசியல்வாதிகள். இப்போ தேர்தல் நேரத்தில் வந்து மக்கள்கிட்ட அதிமுக மேலே இருக்கிற சீற்றம், பிஜேபி மேலே இருக்கிற சீற்றம், அந்த நேரத்தில் இந்த வாக்குறுதிகளை தராங்க. அப்போ வாக்குறுதிகளை தரவங்களுக்கு நீங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கன்னு கேட்குறது தான் வேலையை தவிர, அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கறதுன்றது மக்கள் சார்பு அரசியலுக்கு அதனுடைய வேலை இல்லைன்னு கருதுகிறேன் நான். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் திமுக மேலே காழ்ப்புணர்ச்சி எதுவும் இல்லை. ஒன்றிய அரசை எதிர்த்தான் ஆதரிக்கிறோம். என்னங்க, இல்லை இப்போ இந்த பரப்புரை பயணத்தினுடைய இறுதியில் முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்போம். எங்களோட கோரிக்கைகள் சம்மந்தமாக ஏற்கனவே வந்து முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கோம். சுருக்கமாக சொல்லணுன்னா ஒரு 2 விஷயம்தான். நாங்களும் வந்து ஒரு விஷயம் வந்து இந்தியா முழுக்க வந்து இன்னைக்கு வந்து மோடி அரசினுடைய சாயம் வெளுத்துருச்சு.
அதனால் மக்கள் விரோத தேச விரோத மோடி அரசு பதவி விலகணுன்றது எங்களுடைய பரப்புரை பயணத்தில் ஒரு முக்கியமான கோரிக்கை. அதே நேரம் தமிழ்நாட்டில் மக்கள் சார்பு எதிர்கட்சியாக கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும்னும் மக்கள் சார்பு கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்துகிற கோரிக்கைகளை நிறைவேற்றணுன்றது எங்களுடைய பரப்புரை பயணத்தில் மையமான அம்சமாக இருக்கும்.